ஃபோர்த் டியூப்ல நம்ம இப்ப பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிதரல் ஜெயின் டெம்பிள் அல்லது ஒரு மலை கோயில் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். கன்னியாகுமரி மாவட்டத்துல மார்த்தாண்டம் அப்படின்ற பகுதியில இருந்து சிதரல் அப்படின்ற வில்லேஜ்லதான் இது அமைஞ்சிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க வந்து ஒரு ரப்பர் தோட்டத்துக்கு நடுவுல அமைஞ்சிருக்க அந்த இடம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப இனிமையா குளிமையா இருக்கும். நீங்க மலைக்கு மேல ஏறி போய் பாத்தீங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா சுத்தி வந்து பச்சை பசேல்னி மட்டும்தான் உங்களுக்கு காட்சி இருக்கும். அதை வந்து நீங்க நேரா போய் பார்த்தாதான் அந்த ஃபீலிங்க உணர்வீங்க. சோ கண்டிப்பா கன்னியாகுமரி மாவட்டம் வந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வருவாங்க டூரிஸ்டாட்டு, பட் இந்த இடங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் வரமாட்டாங்க. பட் வந்தீங்கன்னா இந்த இடத்த போய் பாருங்க, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நிறைய பேர் கன்னியாகுமரியை மட்டுமே வந்து பார்த்துட்டு போயிருவாங்க. 9th-Century வந்து உருவாக்கப்பட்ட அந்த கோயில் வந்து ஜெயின் பிளஸ் ஹிந்து இரண்டுமே ஒரே இடத்துல அமைக்கப்பட்டிருக்கு. ஜெயின் டெம்பிளும் ஒண்ணு இருக்கு, அட் த சேம் டைம் பகவதி அம்மன் டெம்பிள் ஒண்ணு இருக்கு. பகவதி அம்மன் டெம்பிள் அப்படின்றது ரொம்ப பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே கீழே இருக்கு. பாத்ரூம் டாய்லெட் இருக்கு, ஆக்சுவலி அது ஜீரோ மெயின்டெனன்ஸ்ல இருக்கு, அது ஒண்ணுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருந்தது. பார்க்கிங் வந்து ஒரு சின்ன ஃபீ கலெக்ட் பண்றாங்க, பட் என்ட்ரன்ஸ் ஃபீ அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. ஏறி போறதுக்கு பாதைகள் வந்து சூப்பரா அமைச்சிருக்காங்க, அது வந்து ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்கள இருந்து வயதானங்க வரைக்கும் போக முடியும். போற பாதையில நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு, கண்டிப்பா போய் பாருங்க அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம். அது வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும், டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். டாப்ல போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜெயின் டெம்பிள், அந்த கல்ல வந்து பாறையில நிறைய செதுக்கப்பட்ட ஜெயின் சிற்பங்கள், அதுக்கப்புறம் வந்து அதுல வந்து எக்ஸ்பெஷலி நிறைய சிற்பங்கள் வந்து அமேசிங்கா செதுக்கிருந்தாங்க. அப்புறம் உள்ள இருக்க பகவதி கேவ் டெம்பிள், ஆக்சுவலி அந்த கேவ் டெம்பிள். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஹார்ட் ஷேப் லேக், அமேசிங்கான யூனோ வியூ பாயிண்ட்ஸ். டாப்ல போனீங்கன்னா வேற லெவல். அப்ப கைப்பிடிக்கணும். இரண்டு பாறைகளுக்கு நடுவுல நம்ம போற மாதிரி இருக்கும். உள்ள போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த பிரம்மாண்டம் காத்துட்டு இருக்கு ஆக்சுவலி. சோ லெப்ட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பாறையில செதுக்கப்பட்ட அந்த ஜெயின் சிற்பங்கள் எல்லாமே வந்து பிரம்மாண்டமா இருந்தது. அப்புறம் ஜெயின் லக்ஷ்மி அப்படின்ற மாதிரி ஒரு தெய்வம் சிங்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ரொம்ப அமேசிங்கா அமைச்சிருந்தாங்க. ஒட்டு மொத்தமா அந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லா வச்சிருந்தாங்க, அதை வந்து இன்னைக்கு அழகா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அதுவும் கண்டிப்பா அது ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஜெனரேஷன் நம்ம எடுத்துட்டு போனா அதை மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் அது முடியும். சோ அது அப்படியே முடிச்சுட்டு பாத்தீங்க நெக்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னா வந்து பகவதி அம்மன் டெம்பிள், அந்த கேவ் டெம்பிள் அப்படின்றது இருக்கு. அது வந்து அப்படியே இந்த இதை முடிச்சுட்டு நீங்க கீழே இறங்கி போனீங்கன்னா Thank you.
ஜெயின் பெட்டா அந்த இதை முடிச்சுட்டு அப்படியே முன்ன வந்தோம் அப்படின்னா வந்து அந்த பகவதி அம்மன் டெம்பிள் பக்கத்துலயே அமைஞ்சிட்டு இருக்கோம். ஒரு பிரம்மாண்டமான ஏன்னா ஒரு அமைப்புல அமைச்சிருந்தாங்க. அது இந்த மலைக்கு மேல இவ்வளவு பெரிய கோயில பாக்குறது சந்தோஷமா இருந்தது. அதுக்கு முன்னாடியே அப்படியே இருக்க ஒரு ஹார்ட் ஷேப் லேக் ஹார்ட் ஷேப்ல இருந்தது, அதுவும் பிரம்மாண்டம் அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த இரண்டு விஷயங்களும் அப்படியே போனீங்கன்னா நீங்க கோயிலுக்குள்ள போய் கண்டிப்பா பாக்கணும். சோ முன்னாடி ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கோயில் எப்பவுமே பூட்டிதான் இருக்கும், நம்ம உள்ள போய் பார்க்க முடியாது. இப்போ வந்து அதுக்கான தேவை ஆட்கள் எல்லாம் போட்டிருக்காங்க. சோ அதனால கோயில் ஓப்பன்ல வச்சிருக்காங்க, உள்ள போய் பார்க்க முடியும், எல்லா தெய்வங்களையும் பார்க்க முடியும். நீட்டாவே இருந்தது. அந்த சில கோயில்கள் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அடைச்சு போட்டு சில ஸ்மெல்ஸ் எல்லாம் எடுக்கும், பட் இங்க அப்படி எதுவும் இல்லை, ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரே இடத்துல ஜெயின் பிளஸ் பகவதி அம்மனை பார்க்கும்போது, ஜெயினிசம் அண்ட் ஹிந்துசம் ரெண்டுமே பார்க்கும்போது அமேசிங்கா இருக்கும். மேல போனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா அந்த ஜெயின் பெட்டா, இந்த பகவதி அம்மன் டெம்பிள், அதுக்கப்புறம் வந்து வட்டெழுத்துல வந்து ஒரு பாறையில நிறைய எழுதியிருந்தாங்க. அது நமக்கு அது சரியா வாசிக்க தெரியல, அதுவும் வந்து இந்த மறைஞ்சிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மெயின்டைன் பண்ணாம அந்த பாறையில இருந்து தண்ணிகள் எல்லாம் பாய்ஞ்சு, ஸோ அது கொஞ்சம் பிளாக் ஷேட் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஹார்ட் ஷேப் லேக்கு ஆப்போசிட்ல இருக்கு, அங்க இருந்து அந்த போட்டோகிராஃபி வந்து சூப்பரா இருக்கும். அப்புறம் வியூ பாயிண்ட்ஸ், வியூ அப்படியே வந்து பச்சை பசேல்னு காட்சி அளிக்கிற வியூ, கண்டிப்பா மேல போனீங்கன்னா இதெல்லாமே மிஸ் பண்ணாதீங்க. ஒட்டுமொத்தமா கன்னியாகுமரி வரவங்க வந்து இங்கேயே வந்து பாருங்க, இது ஒரு பிரம்மாண்டமான பிளேஸ். பச்சை பச்சையா அப்படியே உங்களுக்கு வந்து இது சம்மர் ஆக்சுவலி, அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். இதே இது ரெய்னி சீசன் இல்ல விண்டர் டைம்ல வந்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும் ஆக்சுவலி. சோ ஓவரால் யார் வேணாலும் வரலாம், வயதானவங்கள இருந்து குழந்தைங்கள்ல இருந்து யார் வேணாலும் வரலாம். தேங்க்யூ.